அற்புதம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவியே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவியே, தேவனே நீர் பெரியவா, தேவனே நீர் பரிசுத்தா, உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 வசனத்தில் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களே மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இது. இதை வாசிக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு உற்சாகம் வரும். வாழ்க்கையில் நாம் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் மிகவும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் இது. இந்த உலகத்தில் நம்ம பல்வேறு காரியங்களை சாதிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு, வியாபாரத்தில் வெற்றி அடைகிறதுக்கு, பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு, அல்லது மிக சவாலாக இருக்கின்ற ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு உதவலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த உலக காரியங்களிலே நாம் வெற்றி அடைவதற்கு, சாதனை படைப்பதற்கெல்லாம் இந்த வசனம் நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் இருக்கிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள், எழுதுகின்ற வார்த்தைகளையெல்லாம் படித்து அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்து நாம் முயற்சி செய்தாலுமே இந்த உலகத்தில் பல்வேறு சாதனைகளை நம்மால் படைக்க முடியும். உண்மையிலேயே இந்த வசனம் எதை பற்றி பேசுகின்றது? எதை நாம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால் இருக்கிற 2 வசனங்களை நாம் சேர்த்து வாசிக்கணும். பிலிப்பியர் 4:11-12 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? உலக காரியங்களில் எதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிறிஸ்து என்னை எப்படி பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் அப்படின்னு பவுல் இங்கே எழுதலை. எதை செய்வதற்கு இயேசு பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்று இங்கே சொல்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதற்கு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஒன்றுமே இல்லைனா கூட அந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக திருப்தியாக பவுலால் இருக்க முடியும். இதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே இன்றைக்கி நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், எதிலே நாம் தோல்வி அடைந்திருந்தாலும், எது நமக்கு இல்லாவிட்டாலும், அந்த சூழ்நிலைகளிலே திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதற்கு நம்மை பலப்படுத்துகின்றவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்ன குறைவாக இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதங்கள் இல்லை என்றாலும் சரி, அதிலே நீ திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதற்கு உன்னை பலப்படுத்துகின்றவனாக நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கின்றார். இப்படித்தான் நம்மை பலப்படுத்துகின்றவராகவும் கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, என்ன தேவைப்பட்டாலும் சரி, என்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றாலும் சரி, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. இந்த உலகத்தில் மற்றவங்களாம் எதை அடைஞ்சிருக்கிறாங்களோ அதை நான் அடைந்து அப்பொழுது திருப்தியாக இருப்பதற்கு அல்ல, அதையெல்லாம் அடையாமலேயே என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியாக மனரம்யமாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.